தீபாவளிக்கு தன்னோட தாத்தா வீட்டுக்கு அப்பா போகணும்னு சொன்னது எனக்கு செம ஜாலி. ஏன்னா என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். இதோ இவன் தான் தருணு, கருப்பு சட்டைக்கார இல்ல சவப்பு சட்டைக்கார. கருப்பு சட்டை போட்டிருக்காங்க, அவன் தான் சுப்பு அண்ணா. அந்த தென்னை ஓலையில் பாம்பு செஞ்சுக்கிருக்கால அவதான் என் ஃப்ரெண்டு எழில்மதி. தாத்தா வீட்டில் நிறைய கோழி ஆடு மாடு கிணறு நெல்லிக்காய் மரம் எல்லாம் இருக்கும். நான் தான் இனியா எல்லாருக்கும் காளான் பிரியாணி செஞ்சு தரணும்னு மணி அங்கிள் ஆசைப்பட்டாரு. எல்லாரும் எப்படி செஞ்சோ எப்படி சாப்பிட்டோ அதை தான் நான் இந்த கதையில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வாங்க உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இந்த பிரியாணிக்கு என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண தெரியுமா? புதினாவை எடுத்து கழி வச்சுக்கிட்டோம், வீட்டில் செஞ்ச பசு நெய்யை எடுத்து வச்சுக்கிட்டோம், இஞ்சி பூண்டு விழுது எவ்வளோ எடுத்துக்கிட்டோன்னா 1 கிலோ அரிசிக்கு 60 கிராம் மாதிரி எடுத்துக்கிட்டோம், பச்சை மிளகா 1 கிலோ அரிசிக்கு 4 பச்சை மிளகா, தக்காளி 1 கிலோ அரிசிக்கு 4 இல்லாட்டி 5 சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும், வெங்காயம் 1 கிலோ அரிசிக்கு 4 இல்லாட்டி 5, வீட்டில் செஞ்ச தயிரை எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் கொத்தமல்லி, 4 எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கணும், வீட்டில் செஞ்ச கரம் மசாலா, பட்டை, கிராம் பிரியாணி இலை, ஸ்டார் பூ, சோம்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். தண்ணி எடுத்துட்டு வராங்கள இவங்க தான் தருணோட அம்மா தாமரை அத்தை. வீட்டில் இருந்த புழுங்கல் அரிசியை எடுத்து கழுவி வச்சுக்கிட்டோம். கிராமத்தில் அரிசியை கழுவின தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டோம், ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கொடுத்துருவோம். 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ காளானை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கிட்டோம். நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் வெட்டிக்கலாம். சாமி கும்பிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டாச்சு. 5 பேர் சேர்ந்து பாத்திரத்தை தூக்கி வச்சாச்சு. வீட்டில் செஞ்ச நெய், வீட்டில் ஆட்டின கடல் எண்ணெய், அது கொஞ்சம் ஹீட் ஆனவொடனே நம்ம சொன்ன ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், பாசனைக்கு 1/15 ஏலக்காய், அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டா சீக்கிரம் வதங்குவாம்ல, கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுத பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். தக்காளி தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும். தருணோட அப்பத்தா பிரியாணிக்கு தம்போட விறகெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. தக்காளி வதங்கினதும்
வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் போட்டு கிண்டிக்கிண்டி. மசாலா கூட புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்து நல்லா வதக்காச்சு. மசாலா வாசனை வருதா? அடுத்து காளானை சேர்த்துக்கலாம், தயிரும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். என்ன கோழி, நல்லா வாசனை வருதா? களி வச்ச அரிசியை சேர்த்து கிண்டிக்கலாம். அரிசிக்கு 1.5 கிராம் மடங்கு தண்ணி விட்டுக்கணும், மறந்துடாதீங்க. புளிஞ்சு வச்ச லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். மறக்காம சால்ட் அளவு பார்த்துக்கணும், உப்பு அதுதானே எல்லாம். கிண்டி விட்டு தம்முக்கு ரெடி பண்ணிக்கலாம். அரிசி அரைப்பதாக வந்ததும் தம்போட சரியாகும். வெயிட்டுக்கு கம்மி கல்லு அப்படின்னா என்னன்னு தெரியுமில? தம் போட்டாச்சு, இப்பயாச்சும் குளிக்க போகலாமா? ஏ வெயிட் வெயிட், பாட்டி தேங்காய் வச்சுக்கிருக்காங்களே அதை பார்த்துட்டு போகலாம். தாத்தா வாழை இலைய அறுத்து கழுவிட்டாரு. இங்கதான் இதுதான் பிளேட்டு. அப்பா, அண்ணா, அங்கிள் எல்லாமே கிணத்துக்குள்ள குதிக்க. நாங்க எல்லாம் குட்டிஸ் கேங்கோட எங்க ஏரியாக்குள்ள வந்துட்டோம்ல. குறிச்ச பசிக்குதா? வாங்க வாங்க, பிரியாணிக்கு ஃப்ளேவர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சேம இலையில பிரியாணி டேஸ்ட் பண்ணலாமா? எம்மி டேஸ்டி. எல்லாமே சேர்ந்து செம்மையாக புளி பிடிச்சிட்டோம். எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றது ஒரு ஜாலி தானே. திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அடுத்து என்ன? பட்டாசு தான். இந்த தீபாவளிக்கு கிராமத்து வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ருசியும் பிரியாணி சாப்பிட்டோம்.
பட்டாசு வெடிச்சோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், எல்லாரும் ஹாப்பி தானே. அடுத்து கோழி பிரியாணி தாண்டி. எழில் மதிக்கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து பொங்கலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், பொங்கல் எப்போ வருது?